கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக சசிகலா மற்றும் எடப்பாடி ஜோதிடரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தவுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 ஆண்டு கொலை முயற்சி நடந்தது. இதில் கோடநாடு எஸ்டேட்டின் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கோத்தகிரி போலீசார் சயான், வாலையாறு மனோஜ், சந்தோஷ், சாமி, திபு, சதீசன் உள்ளிட்ட 10 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய ஓட்டுநர் கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் கொடநாடு கொள்ளை வழக்கு விசாரணை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதையடுத்து நீலகிரி, கோவை, சேலம் ஆகிய இடங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பாக சசிகலா முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டையை விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் எடப்பாடி பகுதியை சேர்ந்த ஜோதிடரையும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவர சிபிசிஐடி முடிவு செய்துள்ளது. மே முதல் வாரத்தில் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.